மாற்றமடைந்த புதிய வகை ஒமிக்ரான் வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் அந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் தற்போது ஒரு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தவர்களுடைய எண்ணிக்கை, அதே நேரத்தில் இரண்டாம் தவணை தடுப்பூசிகள் எத்தனை பேர் செலுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அவ்வப்போது அந்த மெகா கேம்ப் நடத்தப்படுகிறது, தடுப்பூசி செலுத்துவதற்கான மெகா கேம்ப் நடத்தப்படுகிறது. எனவே விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான அந்த விமாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், தற்போதைய சூழ்நிலையில் 77.33% வந்து முதல் தவணை தடுப்பூசியானது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 42% மட்டுமே இரண்டாம் தவணை தடுப்பூசியானது செலுத்தியிருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உருமாறிய, அதாவது கோவிட்னு சொல்லக்கூடிய ஒமிக்ரான் வைரஸ் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, மும்பையில் வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்குள்ள ஒமிக்ரான் வைரஸ் என்றாயிருச்சு. ஸோ அதோட ப்ரூஃப்லாம் நீங்கள் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த அளவில் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 weeks ஸ்கூல் ரீக்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.